அமேசானில் 12,000 ப்ளஸ் ரிவ்யூஸ் இருக்கு அந்த ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் வாட்டர் பிரைட் ஃபேஸ் வாஷர் தான் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த கொரியன் ஃபேஸ் வாஷை நான் இதோட ப்ரைஸில் பாதி ரேட்டில் விற்கிற என்னோட ஃபேவரட் ப்ளம் க்ரீன் டீ ஃபேஸ் வாஷோட தான் கம்பேர் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸோட ரைட் சைடில் ப்ளம் ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணுறேன். இது ரொம்ப லைட்டாக ஃபோம் ஆனாலும் சூப்பராக கிளென்ஸ் பண்ணும், சோப்பி ஃபீலிங்கே வராது நம்ம ஃபேஸில். லெஃப்ட் சைடில் 849 ருபீஸ்க்கு விற்கக்கூடிய இந்த ரைஸ் வாட்டர் பிரைட் ஃபேஸ் வாஷ் போட்டு நான் வாஷ் பண்ண போகிறேன். இந்த கொரியன் ஃபேஸ் வாஷ் கொஞ்சமாக எடுத்தாலே பயங்கரமாக லேதர் ஆகுது. சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுற ஃபீலிங்கை தான் இது நமக்கு தருது. ரொம்ப நேரத்துக்கு சூப்பராக லேதர் ஆகுது. இது ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். இதில் பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸும் கிடையாது, அதனால இது ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு செட் ஆகாது. ப்ளம் ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ண ரைட் சைடில் ஒரு நல்ல க்ளோ இருக்குது. இந்த கொரியன் ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ண லெஃப்ட் சைட் பிரைட்டாக இருந்தால் கூட செம்ம ட்ரையாக இருக்குது. எனக்கு ப்ளம் ஃபேஸ் வாஷ் தான் பிடிச்சிருக்கு. இந்த கொரியன் ஃபேஸ் வாஷை நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்.